இந்த பதிவு நான் போடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா புதன்கிழமை 18/2023 ஒன்றாவது மாதம். கரெக்டாக டைமிங்னு பார்த்தீங்கன்னா 11:30. இந்த டைமில் வந்து ரேஷன் கடையில் நாங்கள் வந்து ரேஷன்லேருந்து அரிசி வாங்கிட்டு வந்தோம். அரிசி பார்த்தீங்க அப்புடின்னா எல்லாமே ஒரே கலராக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து அரிசி வந்து பலவித கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் நாங்கள் கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு வாங்கினோம். அந்த துவரம்பருப்பு வாங்கும்போது ஃபுல்லாகவே வந்து ஒரே பூச்சிங்க, பூச்சி மட்டும் இல்லை. சரி, எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துட்டார், சரி எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அலசி போட்டுருமா காஞ்சோன்னு சரியாக போயிடும்னாரு. பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புழுவு. நான் கேட்குற அந்த ரேஷன் கடையில் வேலை செய்கிற ஒரு சில ஆம்பளைங்களை கேட்குறேன், இதே உன் குடும்பமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பூச்சி பிடிச்ச பருப்பை காசை வாங்கிட்டு கொடுப்பியா நீ? மக்கள் காசு என்ன தெருவில் கலந்து வருதா? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருவா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நீ பாட்டுக்கு மானாங்கனியாக பூச்சி பிடிச்ச அரிசியும் பூச்சி பிடிச்ச துவரம்பருப்பையும் போடுற, எப்படி உனக்கு ஸ்டாக் வருது? ஸ்டாக் எப்படி சேமித்து வைக்கிற? அப்போ நீ மக்களுக்கு சரியாக வந்து பருப்பு அரிசியெலாம் வழங்குறது கிடையாது. இதை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது, தைரியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயிற்றுச்சலாக இருக்குங்க. 30 ரூபான்றது எவ்வளோ பெரிய காசுங்க? 3 டீ வாங்கி குடிச்சிடலாங்க. ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க? சரி, அடை எடை போடுறதுல தான் வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ 3/4 கிலோன்னு கொள்ளையடிச்சு உன் குடும்பத்தை காவந்து பண்ணுற. உன் குடும்பத்தை எப்படி நீ திருட்டு தனம் பண்ணி நீ காவந்து பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி சம்பாதிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், ஏங்கடா இப்படி? இதே இந்த மாதிரி வீணாக போன பருப்பு உன் குடும்பத்துக்கு கொடுப்பியாடா?